ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம விநாயகர் கிச்சனில் ரொம்பவே டேஸ்டியான திருநெல்வேலி ஸ்டைல் வெள்ளை குழம்பு தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பான் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. குழம்புக்கு தேவையான காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். இப்போ அதை லைட்டாக வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கணும்னு தேவையில்லை. ஒரு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முருங்கைக்காவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மாங்காய், ஒரு பெரிய சைஸ் கத்திரிக்காயையும் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த குழம்புக்கு வெறும் முருங்கைக்காய், தக்காளி, ஆனியன் சேர்த்து பண்ணால் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ஒரு 1/2 கப் தேங்காய் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இது கூட 3 பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் 1/2 அரைச்சி எடுத்துக்கலாம். காயெல்லாம் பாருங்கள், நல்லா பாதி அளவுக்கு வெந்துருச்சுங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், நீங்கள் உங்கள் காரத்துக்கு தப்பில் சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்ச தேங்காய் விழுது சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் இந்த மாதிரி காயை நீங்கள் வதக்கி சேர்க்கும்போது குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குழம்புக்கு தேவையான புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துறோம். இப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டேங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டுங்க. ஒரு மூடி போட்டு 1-5 மினிட்ஸ் நம்ம நல்லா கொதிக்கி விட்டுடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சிங்க பாருங்கள். ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நம்மளுடைய திருநெல்வேலி ஸ்டைல் வெள்ளை குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. காயெல்லாம் ரொம்பவே நல்லா வெந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்டை மறக்காமல் எங்களுக்கு அனுப்புங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு 1 லைக் கொடுங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.